நினைக்கும் போதே உங்க கூட இப்படி நிக்கணும் திரும்பி கட்டி போட்டு இன்னைக்கு எனக்கு முதுகு எப்படி இவ்ளோ வெயிட்? எல்லாம் நதிங்க முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தே. இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிட்டேன். நல்ல வர்க்கவுட் தான் போல. சரி வா வா. சண்டை போடாம. एक्चुअली இது வந்து 24 hours இந்த சவாலஜில இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? போய் படுத்துறோம். படுத்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிரோம். டேய் அப்பலாம் பண்ணாத. அப்பலாம் பண்ணக்கூடாது. சரி. ஃபர்ஸ்ட் வேலையா ஒரு வேலை வா. என்ன தெரியுமா? என் பசங்களுக்கு சாப்பாடு போடுறது. என்னடா டெட்டி பேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான் அவன? முடியல அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இவனுக்கு கிரேவி வேணுமே. கிரேவி வேணுமா? அது ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வரலாம்ல. மறந்துட்டேன். கொஞ்சம் குண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. அவர்த்து கிழிச்சு வரதாமா? முந்திரி சாப்பிட வேண்டியது. குண்டு உனக்குதான் சீக்கிரமா தூக்கம் வரும். நைட்ல நான் தூங்கவே விட மாட்டேன். மனுஷியா? அப்ப இந்த பக்கம் திரும்ப
பொறுமையா போ. சீரியஸா சொல்றேன், உங்க மூக்கு தான் உடையும். எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு சேஃப் லேண்டிங் தான், எனக்கு பின்னாடி மெத்ததா இருக்கு. என்னடி வாய்ஸ் இது, சாப்பிடுங்க. தலை வலிக்குதே, நிம்மதியா போட விட மாட்டானே. இப்ப இந்த ராகில இருந்து எப்படி எழுதுக்கிறது? அப்ப மரியாதையா நம்ம ரெண்டு சேர்ந்து விளையாண்டோமா? சேர்ந்து நம்ம எனக்கும் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிருக்கிற கொஞ்ச நேரம் தான். A few moments later. சேவா எழுந்துமா. நீ எழுந்துக்கலாம் முடியாதுன்னால உடறானே. தோட்டோம் பையனுக்கு சோறு கேத்து. என் பையனுக்கு சோறு போட்டுறே. எப்போ வச்ச? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. சோறுங்க பனஞ்சா வச்ச, சோறுங்க வச்ச. என்ன பைத்தியம் ஆயிட்டேன்டா. டேடா பேசற லூசுங்க, நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனா? வா. நீ எழுந்து வா. நீ முடியலடானாலா. மகேந்திரதா உமலி. சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே. பைத்தியம் என்னடா நடக்குது இங்க? என்னடா எல்லாரும் பாக்குறாங்களே, என்னடா அசிங்கப்படுமா? அம்மா நான் வந்து கீ மறந்துட்டேன், வா வீட்டுக்கு போயிட்டு வரோம். மறுபடியும் முதல்ல இருந்தா பைத்தியம். கீ எடுத்துட்டு கீழே வரோம் வா. வளையோசை தல தல தலவென கவிதைகள் படித்தது, குழு குழு தென்றல் காற்று. உன்னால என்ன பண்ண முடியுமா? அத பண்ணிட்டேன். எனக்கு
இது உலக நடிப்புடா சாமி. மேட்ச் லேட்டர். எப்படி நான் சொல்லி போட்டு தெரியுமா நீ? அரை மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள அரை மணி நேரம் என்ன தனியா உனக்கு? கால் ரொம்ப அழுக்கா படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வரமா இருக்கு குண்டு. கர்ம கர்ம அசிங்கமா கேப்பேன். நாளைக்கு ஹெட்லைன் பலிக்கு விழுந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரொம்ப பண்றடா நீ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்படி செத்துப்பட்டியா? கண்டிப்பா நம்ம இது வந்து ப்ரொசீட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணிதான். நம்ம எல்லாத்தையுமே வந்து மைக்ரோ எடுத்துடலாம். நம்ம ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ரெண்டு சேலஞ்ச் என்னமோ நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ அதனால இது பண்ணிதான் ஃபுல்லா. புஷ்பா, ரஷ்மிகா, சமந்தா, போலாம் திரும்ப வெளியே போலாம். சரி ஓகே, டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்குண்டு. ஓகே பாய். ஓகே பாய். ஹலோ வா சாப்பிடலாம். தேவையில்லாத வேலை பாத்துக்கிருக்க பிலிக்ஸ். மிதிக்காத.
போதும்டா. நீ மட்டும் மிதிச்சேன் வச்சுக்க, உன் காலையே அடிப்பேன். ஐயோ பிடிக்கிட்டாலே, இங்க பாரு வந்திருக்காங்க. நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியே கார் சத்தம் கேட்குது, அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். இங்கே வந்து எங்களை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எந்திரி சிரிச்சே தூங்க. நானும் அவங்க சண்டாலாம் திரும்பி திரும்பி உட்காந்துருவோம். நான் அவங்க கூட பேச மாட்டேன். அதே தான் வாஷிங்டன் உட்காந்துருக்கீங்க நல்லே சொல்லி. என்னடி உரசுது, வாங்கிட்டு போலாம். சாப்பாடு யார் குடுப்பான்னு சொல்லிட்டு அக்கா டைசன் சாப்பாடு குடுத்துருங்க, நாங்க உள்ள போறோம். பாய். மண்புழு மாதிரி ஊந்து போடுவோம். இந்த டாஸ்க் நினைத்ததை விட கஷ்டமாக இருந்த காரணத்தையும் தாண்டி நடு இரவில் பாத்ரூம் வந்ததால் இந்த டாஸ்கை நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.